ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோன்னா வாழை இலை ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன மசாலாலாம் தேவைன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெப்பர்தூள், வீட்லேயே அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. தோலோடு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இடிச்சிட்டு அந்த ஃபிஷ்ஷில் வந்து நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஒரு 20 மினிட்ஸ் அந்த ஃபிஷ்ஷில் நல்லா ஊறட்டும். அதை வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழை இலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் அந்த மசாலா வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷையும் எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதை கூட சாப்பிடும்போது. அதையும் வச்சுட்டு இந்த வாழை இலை இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு கயிறு போட்டு இந்த மாதிரி கட்டுங்க, ஒரு நூல் போட்டு கட்டிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தோசை சட்டியில் கொஞ்சமாக ஆயில் கொடுத்துக்கோங்க. ஊற்றிட்டு அந்த ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஆவி பறக்க செம்ம டேஸ்ட்டான டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு போகிறாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.